இன்று ஜெயலலிதாவை புகழ்கிறார் ஸ்டாலின். ஜெயலலிதா வழியில் இந்த அரசு செல்லவில்லை என்று இந்த இன்றைய ஆட்சியாளர்களை விமர்சிக்கிறார். அது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கணும் திரு துரைகண்ணா. நிறைய மாற்றங்கள் என்பது ஸ்டாலினுடைய பார்வை. அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு பெரிய தலைமை இழந்திருக்கிறோம், ஒரு பெரிய ஆளுமை இழந்திருக்கிறோம், பட் போராடி நாங்கள் வந்து முடிஞ்சளவு அவருடைய வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது சிவசங்கருடைய பார்வை. அஇஅதிமுக வாக்குகளையும் தொண்டர்களையும் கூட ஸ்டாலின் குறிவைக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? செல்வி, ஜெயலலிதாவை புகழ வேண்டிய அவசியமும் தேவையும் எந்த இடத்துலேருந்து வருகிறது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய தந்தையார் மரியாதைக்குரிய மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்களே, ஜெயலலிதாவிடம் உங்களுக்கு பிடித்த குணம் எது என்று கேட்டபோது அவருடைய துணிச்சல், துணிச்சல் என்று சொன்னார். அந்தளவுக்கு அவருடைய துணிச்சலை இந்திய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, பல்வேறு தலைவர்கள் பாராட்டி வந்திருக்கிறார்கள். ஒரு மிக சிறந்த ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. முழுமையாக அதை அதிமுக உள்வாங்கித்தான். ஒரு பொதுக்குழு அணிகள் இணைந்து பொதுக்குழு நடக்கிற பொழுது பொதுச் செயலாளர் இடத்தில், நிரந்தர பொதுச் செயலாளர் இருந்த அம்மா இடத்தில் வைத்து நாங்கள் யாரையும் பார்க்க விரும்பவில்லை, அந்த அளவிற்கு தகுதியும் ஆளுமையும் தங்களுக்கு இல்லை என்றுதான் நாங்கள் ஒரு கூட்டு தலைமையை முன்னெடுத்து செல்லுகிறோம் என்று சொல்லிட்டாங்க. எனவே அவர்களுடைய செயல்பாடை, மறைந்த மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய துணிச்சலான செயல்பாடுகளை எங்களிடம் எதிர்பார்க்காதீர்கள் என்று ஒப்புதல் வாக்கு மூலமே பொதுக்குழுவில் வந்தது இல்லையா? ஆக ஒரு 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியாக அதிமுகவை கொண்டு வந்து வைத்துவிட்டு அவர் மறைந்து விட்டார். இங்கு சாதாரண நிலையில் தொண்டர்களாக இருந்து படிப்படியாக கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், கொள்கை பரப்புச்சாளர் என்று வந்தவரும், படிப்படியாக பெரிய குளத்தில் சாதாரண வார்டு செயலராக வந்தவர்தான் இருக்கிறாங்க. ஆக நாம் ஆளுமை மிக்க மிகப்பெரிய தலைவர்களுக்கு இணையாக அவர்களைப் போல் இவர்கள் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதிலேயே தவறு என்றுதான் நான் கருதுகிறேன். இதை இணக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். அதிமுகவினுடைய அரசியல் கொள்கை என்பதே கட்டுண்டு வாழ்வோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம். எனவே மத்திய ஆட்சி கட்சியோடு இணக்கமாக செல்ல வேண்டும் என்கிற பார்வை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த ஆட்சியை கடத்தி செல்கிறார்கள், நடத்தி செல்கிறார்கள். இதில் எதுவெல்லாம் முடியுமோ, எதுவெல்லாம் சாத்தியமோ அதை செய்கிறார்கள் என்று தான் நாம் பார்க்கணும். சகோதரர் சொன்னார் அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் கேம்ஸ் எல்லாமே இருக்குன்னு. அது வந்து 1958 அந்த பகுதிகளில் ஆயில், நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு திமுக காலத்திலும் காங்கிரஸ் காலத்திலும் எல்லா காலத்திலும் இருக்குது. அதற்கு எதிரான போராட்டம் இல்லை. புதிதாக ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருகிறது என்பதுதான் மக்கள் கொதித்தெழுந்து களத்துக்கு வருகிறார்கள். அதை அனுமதிக்க மாட்டோம். மத்திய அரசு 2 திட்டங்களை அறிவித்தது, அதற்கு நாங்கள் அனுமதி தரவில்லை என்று சட்டமைச்சரே வெளிப்படையாக சொல்றார். அதாவது அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் என்பது தனி. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், சிறப்பு வேளாண் மண்டலம்னு சொல்லியாச்சுன்னா வேளாண் சார் தொழில்களை தவிர வேற எந்த தொழில்களும் அங்கே இருக்காது. அதுதான் வேளாண் மண்டலம்ங்கிறதுக்கான இது வரையறை. அப்போ வேளாண் மண்டலமாக அறிவித்து விட்டாலே ஏற்கனவே இருக்கக்கூடியதுலேருந்து எல்லாமே அங்கே வந்து அப்புறப்படுத்தப்படணும் என்பது திமுகவினுடைய பார்வை. இல்லை வேளாண் மண்டலம் தான் இல்லை, அதற்கு தான் சட்ட அமைச்சர் மிக தெளிவாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதை வேளாண்மை துறை, மாநில அரசிற்கு இருக்கிற தனி பொறுப்பு உள்ள வேளாண்மை துறையின் சார்பாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் வேறு மாதிரி கொண்டு போயிருந்தோம்னா இதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் சொல்லி இந்த சட்டமே செல்லுபடியாகாத நிலை உருவாகியிருக்கும். ஆக சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு படிப்படியாக, இனி அனுமதி இல்லை என்றாச்சு, இருக்கிறதில் எதுவெல்லாம் அங்கே பாதிப்பை உருவாக்குமோ அதை அப்புறப்படுத்துவோம் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவெளிகளில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூட தெரிவித்திருக்கிறாங்க இந்த பார்வை. இன்னொன்று, மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் திருச்சியை தலைநகராக மாற்ற வேண்டும் என்றார், எதிர்ப்பு வந்தது கைவிட்டுட்டார். அதே போல பொருளாதார அடிப்படையில் உயர்ந்த ஜாதியில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த மதமாற்ற தடை சட்டம், சட்டம் என்ற சட்டங்கள் எல்லாம் ஒரு எதிர்ப்பு வந்த உடனே வாங்கிட்டாங்க. அதுதான் இப்போவும் ஒரு பரீட்சார்த்தமாக 5-8 தேர்தல் தேர்வு என்பது ஒரு நல்ல அறிகுறியாக தெரிகிறது. வெரி குட் ஆர்குமெண்ட், ரொம்ப நல்ல பாயிண்ட் நினைக்கிறீங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தின எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது அந்த முற்பட்ட உறுப்பினருக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீடு நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தோல்வியடைகிறது, அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றுகிறார். அதே மாதிரி 2004 நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் அஇஅதிமுக தோல்வியடைகிறது. அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மதமாற்ற தடை சட்டம் உள்ளிட்டவற்றில் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை, அந்த ஆடு கோழி வெட்டக்கூடாது உள்ளிட்டவற்றில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றுகிறார். அதன் பிறகு தேர்தல் அரசியலில் அவங்களுக்கு கணிசமான வெற்றியும் கூட கிடைக்கிறது.
ஆனால் இங்கே நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் தமிழகம் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளில் 1.5 மட்டும்தான் வெற்றிகளாக 39 தொகுதிகளில் அஇஅதிமுக தோல்வியடைகிறது. அதன் பிறகும் சில இடங்களில் பல இடங்களில் தங்களுடைய நிலைப்பாட்டை ஏன் மாற்றவில்லை, அந்த ஒப்பீடு தான் இப்போ வருது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாற்றிக்கொண்டார், எம்ஜிஆர் மாற்றிக்கொண்டார், இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவே மாற்றிக்கொண்டார், எம்ஜிஆரே மாற்றிக்கொண்டார், இவங்க ஏன் தேர்தல் தோல்விகளுக்கு பிறகும் மாற்றவில்லை? இல்லை இல்லை, இப்போ இந்திய அரசாட்சிப்படி மத்திய அரசினுடைய அனைத்து இந்தியா முழுமைக்குமான ஒரு சட்டங்கள் என்று வந்து நீட் தேர்வு பொறுத்தளவில் சொல்கிறேன். அது உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு மறுபரிசீலனை செய்யும், இதற்கு நமக்கு சாதகமான பதில் கிடைக்கும் என்ற நிலையில் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அந்த உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் ஒரு பிரபல காங்கிரஸ் பிரமுகருடைய மனைவி வாதாடினாங்க, அந்த விஷயங்கள்லாம் அது அரசியல் ரீதியாக அதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு ஏற்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவசியம் ஏற்பட்டு உச்ச நீதிமன்றத்தின் படி சல்லிக்கட்டு நடந்திருக்க கூடாது, ஆனால் சட்ட திருத்தத்தின் மூலம் அது நடைபெற முடிந்தது. அப்போ உச்ச நீதிமன்றத்தை தாண்டி சட்ட திருத்தத்தின் மூலமாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற நிலையில இப்போ ஒரு வாதம் வைக்கிறாங்க பல கட்சி நிர்வாகிகளும் ஒரு விமர்சனம் வச்சிருப்பாங்க, உங்க கவனத்துக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். சிஏஏவிற்கு ஆதரவு இந்த அரசு இந்த அஇஅதிமுக உறுப்பினர்கள் மாநிலங்கள உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்கலன்னா அது நிறைவேறிக்காது. நீங்க தமிழகத்திற்கு நீட்டிலிருந்து விலக்களித்தால் நாங்கள் சிஏஏவுக்கு ஆதரவளிப்போம், குறைஞ்சபட்சம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தியாவது நீங்க வந்து ஒரு அழுத்தத்தை மத்திய அரசு இப்பவும் மத்திய அரசிடமும் விலக்கு பெற்று உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் மீண்டும் நடத்துகிற அதே வேளையில் மத்திய அரசையும் வலியுறுத்தி கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஒவ்வொரு சட்ட திருத்தத்திற்கே இல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாநில அரசினுடைய நிலைப்பாடு என்பது இன்றைய சூழலில் மத்திய அரசுக்கு இணக்கமாக செல்ல வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடாகவும் இருக்கிறது, ஆட்சி ரீதியான நிலைப்பாடாகவும் இருக்கிறது. அதுல இல்ல போராடி பெறுவதை விட வாதாடி பெறுவோம் என்கிற மனநிலை அந்த அரசு இருக்கிறதாக நம்ம கருதுவோமே. அந்த இணக்கம்ங்கிறது ஒரு சின்ன விளக்கம், ஒரு ஆளுமையை வந்து இன்னொருத்தரோட ஒப்பிடவே கூடாது.